अस्सलाम वालेकुम वीवर्स, वेलकम टू इनायास किचन रेसिपी। नम्म चैनले सब्सक्राइब पन्नना मरकाम सब्सक्राइब पन्निडुंग, पक्कत्तुल इरुक्कर बेल बटन क्लिक पन्नुंग, अप्पदान ना डेली पोडुर वीडियोस उंगलुक्कु वंदु सेरुम। लाइक पन्नुंग, शेयर पन्नुंग, मरकाम कमेंट पन्नुंग। थैंक यू वीवर्स। இன்றைக்கி நம்ம கம்மங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த கப்பில் 2 கப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். கம்பு வந்து நல்லா சுத்தம் செஞ்ச கம்பாக வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அதில் கல் தூசுலாம் இருக்கும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வந்து வடிச்சிட்டு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சிடலாம். தண்ணியெலாம் நல்லா வடியட்டும். இப்போ வடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து நம்ம 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 2 கப்பு எடுத்திருந்தேன், அதில் 6 கப்பு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ நாம் இந்த அரைச்சி வச்ச கம்பை வந்து அதில் சேர்த்துக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இப்படியே 1-2 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிட்டு விசில் விட்டுடலாம். 5-6 விசில் விடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுடலாம். குக்கர் ஆறிய பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கூழ் வெந்துருச்சு நல்லா. இது ஆறுனா நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள், கம்பு வாசனை நல்லா கம கமன்னு இருக்குது. இதை இப்படியே நைட்டு பூரா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. காலையில் நல்லா கெட்டியாக திக்காயிடும். ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும். நைட்டு பூரா நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம காலையில் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாயிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது கூட நாட்டு சக்கரை வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் நான் எடுத்து தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நமக்கு வேணுங்கிறப்ப ஒவ்வொரு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பானையில் மண்பானையில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குக்கரில் செஞ்சுருக்கோம், மண்பானை இதில் வந்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு நம்ம இந்த சமைச்ச கம்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். சால்ட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு
உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா திக்கா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா கூட ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா போடலை, வெறும் மல்லி இலை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் மாங்காய் ஊறுக்காய், மாங்காய் அப்புறம் தயிர் மிளகா இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.